ராணுவம் சொல்லுது, புலனாய்வு சொல்லுது, நாங்கள் விடுதலை பிள்ளைகள் பணத்தை எங்கே கொண்டு வந்து இங்கே உள்ள ஏழாம் விடுதலை பிள்ளைகள் கொடுக்கிறோம், நீங்கள் பயங்கரவாதிகள். ஆனால் எங்களது உறவுகள் சொல்லுகிறார்கள், நீங்கள் ராணுவத்துடன் கைகோர்த்து தமிழ்நாட்டை காட்டி கொடுக்க துரோகிகள். எங்களை புலனாளர்கள் விசாரித்தது, ஐசியை பறித்தது, எங்களுக்கு இங்கே என்ன அலுவல் பணியாளர் கைது கொண்டிருக்கும் பொழுது அதை சில பேர் படம் பிடித்து புலனாய்வாளர்களுடன் டீப் தமிழ் பணியாளர்கள். என் உயிரிழமையிலானவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். உங்கள் அனைவருக்கும் உழவர் திருநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் தமிழ் கொடி பெருமிதம் அடைகின்றது. இன்றைக்கு சூரியன் மாதிரி பட்டொளி வீசி எங்களது வாழ்க்கை ஒவ்வொன்றும் ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த பயணத்தின் ஒரு பரிமாண வளர்ச்சி தான் தமிழ் கொடியின் வளர்ச்சி. இன்றைக்கு சூரியன் மாறி பிரகாசிச்சு ஒவ்வொரு மக்களின் ஏழை மக்களின் மனங்களில் குடிகொண்டிருக்கின்றது இந்த தமிழ் கொடி. இந்த தமிழ் கொடியின் வளர்ச்சிக்கு முழு பங்களிப்பு தந்த நீங்கள், முழு உதவி செய்து இன்றைக்கு மக்கள் மனங்களில் கொண்டே நிலையாக நிறுத்தினவர்கள் என் உயிரிழமையிலான புலம்பெயர் தேசத்து உறவுகள். இன்று இந்த பரிமாண வளர்ச்சியின் இன்னும் ஒரு படி மேலுக்கு ஏறி எங்களது தமிழ் கொடி வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இன்றைக்கு தமிழ் கொடிக்கு சில விசமிகளால் வைக்கப்பட்ட பேர் தேச துரோகிகள். இவர்கள் இராணுவத்தின் ஆட்கள், புலனாய்வின் ஆட்கள் என்றுதான் எங்களுக்கு இன்றைக்கு பேர் வந்திருக்கின்றது. ராணுவம் சொல்லுது, புலனாய்வு சொல்லுது, நாங்கள் விடுதலை பிள்ளைகளின் பணத்தை எங்கே கொண்டு வந்து இங்கே உள்ள ஏழாம் விடுதலை பிள்ளைகள் கொடுக்கிறோம், நீங்கள் பயங்கரவாதிகள். ஆனால் எங்களது உறவுகள் சொல்லுகிறார்கள், நீங்கள் இராணுவத்துடன் கைகோர்த்து தமிழ்நாட்டை காட்டி கொடுக்க துரோகிகள். நாங்களோட மக்களுக்கு நன்மை செய்ய வந்தா இராணுவத்தாலேயும் அடிபட்டு, எங்களது உயிரிழமையான உறவுகளாலேயும் அடிபட்டு, இன்னைக்கு சின்ன பின்னமாகி இன்னைக்கு சொல்லலாம் துன்பத்தின் மத்தியில் எங்கட வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மக்களை ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், எங்கட இனத்தை நிமித்தி விடணும், விழுந்து கிடக்கும் எங்கட இனம் கையேந்திர நிலைமையை மாத்தணும். எங்கட இனம் கைகட்டுற இனம் இல்லை, கைகட்டி நிற்கிற இனம் இல்லை. அந்த இனத்தை இந்த மாதிரி பழைய நிலைமையை கொண்டு வரணும் என்று சொல்லி நாங்கள் வலிக்கிட்டது பிள்ளையா. இன்றைக்கு யாருமே நெஞ்சில் குத்துவதாக இல்லை, எல்லாருமே முதுகில் தான் குத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாற்றம் ஒன்று நிகழ வேணும், மாற்றம் ஒன்றை கொன்ற வேணும் என்று சொல்லி நாங்கள் இளைஞர்கள் வழிகிட்டது பிள்ளையா. முள்ளிவேக்கா நினைவு தூபி அகிம்சபடி போராட்டத்தில் நடந்த சம்பவம் நாங்கள் மேல பங்கு பெற்றினாங்கள். ஆனால் எங்களை பிள்ளைமார்கள் விசாரித்தது, ஐசியை பறித்தது, எங்களுக்கு இங்கே என்ன அலுவல் அது சம்பந்தமான கைது எங்களை பணியாளர் கைது கொண்டிருக்கும் பொழுது அதை சில பேர் படம் பிடித்து புள்ளினவர்களுடன் டீப் தமிழ் பணியாளர்கள். ஏன் இப்படி மிளச்சித்தனமான வேலை செய்கின்றீர்கள்? இன்றைக்கு யுத்தம் முடிந்து 11 வருடங்கள், இன்றைக்கும் எங்கள் இனம் கையேந்திக் கொண்டிருக்கின்றது, தரப்பாளர்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த நேர உணவுக்கு வழி இல்லாமல் என்ன செய்வது தெரியாமல் குடும்பத்துடன் எரிந்து சாகின்றார்கள். மழை வெள்ளம் வீட்டுக்குள் தண்ணி, இந்த வாழ்க்கை இன்றைக்கு எங்கட இனம் வாழ்ந்து கொண்டிருக்குது. கல்வி சமூகத்தில் கடைசியா இருக்கின்றது, பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைஞ்சு போயிருக்குது. இப்படியா இருக்கிற எங்கள சமூகத்தை கட்டி காத்து நிமித்து ஒரு படி மேலே கொண்டு வரணும் என்று சொல்லி இளைஞர்கள் நாங்கள் ஒற்றுமையாக வலிக்கிட்டது பிள்ளையா. இன்றைக்கு பிறந்த குழந்தைக்கு மாப்பட்டி இல்லைன்னு சொன்ன உடனே மாப்பட்டி வேண்டி கொடுத்தது பிள்ளையா. ஒரு கைகால் இல்லாதவனுக்கு காணி இல்ல, வீடு இல்ல, மனசுல கூடம் இல்ல, தண்ணி இல்லையான்னு சொல்லி அவ்வளவுத்தையும் நாங்கள் பெற்றுக் கொடுத்தது பிள்ளையா. எங்களது இனம் மலைகள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு முழு வசதியும் செய்து கொடுத்தது பிள்ளையா. அல்லது எங்களை இனம் கல்வி சமூகம் இப்படி வீழ்ந்து கிடக்க அவர்கள் கல்வி சமூகத்துக்கு முழு விதமான செயல்பட நாங்கள் அமைச்சு கொடுத்தது பிள்ளையா. எது பிள்ளை எங்கட இனம் தேசிய மொழி கொள்கை கோட்பாடு எல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்கள் இதே யுத்தத்தில் பாதிக்கப்பட்டு அந்த மக்களோட மக்களாக நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு நல்லது செய்ய வந்தால் அதற்கு ஒரு முட்டுக்கட்டை, அதுக்குள்ள 100 கட்டப்பனம் மெட்டப்பனம் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்குள்ளேயே 72 வருட தமிழ்நாட்டின் போராட்டத்தில் அகிம்சை வழி போராட்டம், ஆயுத வழி போராட்டம், அடிமை வாழ்வு போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. அகிம்சை போனது போனதுதான், ஆயுதம் போட்டது, பச்சை துரோகத்தால் அழிஞ்சது. அடுத்ததா இந்த அடிமை வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும், எங்கட உறவுகள் எங்கட இனம் நிமிந்து நிற்கணும், கை கட்டி கையென்று நம்ம மாற்றி அமைக்கணும், வீழ்ந்திருக்கும் கல்வி சமூகத்தை கட்டிக்கெடுப்போணும் என்று சொல்லி நாங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டுறோம் என்று சொல்லி இளைஞர்கள் நாங்கள் என்று இரவு பகலாக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இனத்துக்காக எங்கட இனத்துக்கு தேசியம் இருக்குது, கொள்கை இருக்குது, சுயநிர்ணய உரிமை இருக்குது. அதன் ஊடகத்தான் நாங்களும் வந்து நாங்களும் போராட பாதிக்கப்பட்டு இன்றைக்கு எத்தனையோ உறவுகளை இழந்த நாங்கள் தான் இன்றைக்கு மக்களோட மக்கள் அனுக்கிறோம். எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், போர் குற்றவாளி யார் என்று தெரியும், போர் செய்ததாக தெரியும், மிளேச்சனமாக எங்களை இனத்தை கொன்று குவித்ததா என்று தெரியும், இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தது யார் என்று தெரியும். இதற்கு நாங்கள் யார்கிட்டையும் கைகோட்டு நிற்க வேண்டிய தேவையும் இல்லை, கைகட்டி அவர்களுக்கு தேவையும் எங்களுக்கு இல்லை.
இன்றைக்கு தமிழ் தேசியங்கதைக்கும் தேசிய தமிழ் தேசியங்கதைக்கும் தலைவர் மார் முதல் அஹிம்ச வழியிலையும் போய் இதே அரசாங்கத்துடன் கையெழுத்தீர்கள். ஆயுதப்பாட்டத்திலையும் சரி மக்களா தெரிவு செய்யப்பட நீங்கள் போய் அரசாங்கத்துடன் கையெழுத்தீர்கள். இவ்வளவு போராட்டம் முடிஞ்சு 11 வருடத்திலையும் தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நீங்கள் அரசாங்கத்துடன் போய் கையெழுத்தினீர்கள். அப்படி நீங்க பேச துறவிகளா இல்லைத்தானே? மக்களின் பிரச்சனையை அரசாங்கத்திடம் தெளிவுபடுத்தி பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு இலங்கை ஜனநாயகத்தில் ஒரு சராசரி குடிமகனுக்கு உரிமை உண்டு. அந்த உரிமையின் அடிப்படையில் தான் நாங்கள் இன்று செயல்படுகின்றோம். இன்றைக்கு இந்த சவேந்திர செல்வா இலங்கையில் கொரோனா தடுப்பு பிரிவுக்கு பொறுப்பாக விட்டிருக்கிறவர். இன்றைக்கு எங்களது டீப் தமிழின் தலைமையமாக கொண்டு இயங்கும் டென்மார்க்கில் இருந்து எங்களது நிறுவனம் கொரோனா ஒரு மனிதனுக்கு இருக்கா இல்லையா என்று நிமிடத்தில் கண்டுபிடித்ததை எங்களிடம் அனுப்பினார்கள். இதை நாங்கள் கொண்டு அவரிடம் கையளித்தோம். அதைவிட அவர் கேட்டிருந்தார் இடைத்தங்கள் முகாம்கள், அதாவது இடைத்தங்கள் கொரோனா வைத்தியசாலைகளுக்கு 20 செலவு இயந்திரம் தேவை என்று. அதை நாங்கள் வேண்டிக் கொடுத்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு கொரோனா இனமோ மொழியோ மதமோ பார்த்து வரவில்லை, ஒட்டுமொத்தம் எல்லா மக்களுக்கும் வந்தது. அந்த வகையில் எங்கட மக்களை காப்பாற்றுவதற்கு எங்கள் இனம் இதை நாங்கள் கொண்டே கொடுத்தோம். ஆனால் இதற்கு இன்று எங்களுக்கு கிடைத்திருக்கும் பெயர் கொடூரமானால் சரத்பன்சகா பச்ச போர்க்குற்றம் செய்தவர், அவருக்கு கூட தமிழ் மக்கள் வாக்கு செலுத்தினவர்கள், அதுக்கடுத்து அன்றைக்கு ஜனாதிபதி அவருக்கு கூட தமிழ் மக்கள் வாக்கு செலுத்தினவர்கள், அதுக்கப்புறம் பிரதமர் எல்லாருக்குமே தமிழ் மக்கள் வாக்கு செலுத்தினவர்கள் தான். அப்ப அவர்கள் எல்லாம் தேசிய துறைகள் இல்லையா? நாங்கள் யாருக்கு கீழே என்பது கை கட்டிக்கொண்டு யாருக்கு மேல் செல்லமாட்ட தேவையில்லை. எங்களுடைய நோக்கம் சிந்தனை எல்லாமே இந்த ஏழ்மப்பட்ட மக்கள், வீழ்ந்து கிடக்கும் கல்வி சமூகம், புதைந்து போயிருக்கும் விவசாயம், இவ்வளத்தையும் மீளெழுப்பி கட்டிக்காத்து ஒரு படி மேலுக்கேத்தி எங்களுடைய இனம் தலை நிமிந்து வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் எங்களது பயணமும் குறிக்கோளும் போய்கொண்டிருக்குது. இதுல இருந்து நாங்கள் விலக மாட்டோம், விலக போறதும் இல்லை, விலை போக போறதும் இல்லை. மக்களுடன் மக்களாக, சராசரி மக்களாக தான் நாங்கள் பயணம் போய்கொண்டிருக்கின்றது. ஆமரு கூட ஒன்றை மட்டும் வழங்கிக் கொள்ள வேண்டும், நாங்கள் யாருக்கும் அடிபணிந்தவர்கள் அல்ல. அப்படியான காலகட்டத்தில் இருந்தால் நாங்கள் வந்த நாங்கள். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு ஏழ்மை துரத்தி கொண்டுதான் இருக்கின்றது. என்று சொன்னால் போதிய ஒரு விழிப்புணர்வு இல்லாமல், சரியான ஒரு தலைமை இல்லாமல், சரியான ஒரு வழி இல்லாமல் நாங்கள் பயணத்தை மேற்கொள்கின்றோம். ஓலக்குடிசைக்கும் திறப்பாளர்களை வாழ்ந்து கொண்டிருக்க பயனர்களிடமாக இந்த பயனர்களிடத்துக்கு மாற்றம் கொண்டதில்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பாதைகள், ஒவ்வொரு விதமான பயணங்கள், ஒவ்வொரு விதமான கோரிக்கைகள், ஒவ்வொரு விதமான கோட்பாடுகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே உள்ள தமிழ் தலைவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் 72 வருடமாக கைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே கதையை தான் திரும்ப 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 கைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாற்றம் கொண்டவில்லை, அறிவாளர்களும் வெல்லவில்லை. இந்த போராட்டம் நடந்த காலப்பகுதியில 21 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றம் போனார்கள். ஒற்றுமையாக போராட்டம் முடிந்த 11 வருடத்தில் 21 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 21 பாதையில பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களை கூட்டிக்கொண்டு ஏதோ ஒன்று மீண்டும் தர போற மாட்டேன். ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு கொள்கையுடன், ஆனால் மக்கள் பிரச்சனை உண்டுதான், கொள்கைக்கும் 21. ஒவ்வொரு தரம் நாங்கள் கிள்ளஞ்சியை காப்பாற்றினா சரி, யாழ்ப்பாணத்தை காப்பாற்றினா சரி, முல்லைத்தீவை காப்பாற்றினா சரி, ஊனியா காப்பாற்றினா சரி, மன்னரை காப்பாற்றினா சரி, ஒவ்வொரு தமிழ் தேசியங்களுக்கும் தலைவர் மாறும் ஒவ்வொரு பிரதேசத்தை காப்பாற்றத்தான். ஒட்டுமொத்த தமிழ் தேசம், தமிழ் மக்கள் வாழ்ற பிரதேசத்தை காப்பாற்றணும், இந்த தமிழ் மக்கள் ஒரு விடுபடி தரணும் என்று சொல்லி ஒரு தரம் விளக்கிடையில. இந்த நிமிடம் வரைக்கும் வடக்கு கிழக்கு மலைகள் மட்டும் பிரிச்சு பிரிச்சு கேட்டுக்கிறாங்க. யாருமே ஒட்டுமொத்த தமிழர் வாழ்ற பிரதேசம் கதைக்கல. நாம் வாழ்ற இந்த வடக்கு கிழக்கு மலைகத்தில் இந்த மக்களால ஏழுமா ஒருதன அரியணை ஏற்றுறதுக்கு எங்களுக்கு ஒரு கௌரவம் இருக்குது, எங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது, எங்களுக்கு ஒரு சுயநிர்ணய உரிமை இருக்குது, தமிழ்நாட்டுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது. இந்த தமிழ்நாட்டுக்கு இருந்தா நாங்களும் வந்துறாங்க, நாங்கள் வேட்டுக்கிறவாசிகள் அல்ல. ஆனால் சில தேசியம் கதைக்கும் தலைவர்மார்க்கு கீழ் வேலை செய்யும் சில பேர் சிமார்ட் போனையும் தமிழ் போண்டையும் வச்சுக்கொண்டு செய்யும் வேலையை கீழ்த்தரமான வேலையா இருக்கின்றது. அன்று தொட்டு இன்று வரைக்கும், 8 பந்திரகம் கட்டப்பன் வரைக்கும் எங்கள் தமிழ்நன் தான் இப்படி இருக்குது. இந்த தமிழ் மக்கள் தான் இப்படி இருக்கிறாங்க. கட்டப்பனாகவும் உருவாகி கொண்டு 8 பராகவும் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஏன் இப்படி செய்கின்றார்கள்? இன்றைக்கு ஏழை ஏழையாக இருக்கின்றான், பணக்காரன் பணக்காரனாக இருக்கின்றான். அரசியல்வாதிகளும் சரி, அவர்களின் வேர்சிகளான அரசியல்வாதிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். புது சகோதரம் வரவில்லை, புது சகோதரம் உருவாக்கவில்லை. இந்த தமிழ் கோடியின் பயணத்தில் எமது இளம் சமுதாயம் முன்வந்து எங்கட வீழ்ந்து கிடக்கிற இனத்தை கட்டி எழுப்ப வேண்டி நீங்களும் எங்களுடன் பயணிப்பீர்கள் என்ற முழு நம்பிக்கையில்
இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்க மங்கள் உயிரிழமையிலான உறவுகளை நம்பி எங்களது பயணம் போய்கொண்டிருக்கின்றது. 3 வருடம் அல்லது 5 வருடத்துக்குள் மாற்றம் ஒன்று நிகழும், மாற்றி அமைக்கப்படும். எத்தடை வரினும் நாங்கள் உடைத்துக்கொண்டு எங்களது இலக்கு நோக்கி எங்களது பயணம் இந்த விடாமுயற்சியும் குறிக்கோளும் வெற்றி பாதையை நோக்கி பயணிப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி.